Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்தோட டெஃபினேஷன், அது எதனால் வந்து யூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ஃபிக்ஸட் டிவிடன்ஸ். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 14% டிவிடன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிவிடெண்ட்டு கம்பல்சரியாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபிக்ஸடாக. அது வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் மாறாது. அதனால தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து சிலர் வாங்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகும்போது அமௌண்ட்டை வந்து ஈக்விட்டிக்கு முன்னாடியே வந்து பே பண்ணிவிடுவாங்க. அதாவது கிரெடிட் டாஸ்லாம் பே பண்ணதுக்கு அப்புறமா வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்டருக்கு கண்டிப்பாக வந்து அவங்களோட கேபிட்டலை ரிட்டர்ன் பேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால தான் வந்து வாங்குறாங்க. ஸோ ஃபிக்ஸட் டிவிடன்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் பேக் தி கேபிட்டல் இன் கேஸ் ஆஃப் பேங்க்ரப்சி. அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ எதனால் ஒரு கம்பெனி போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க? ஸோ ஒரு கம்பெனி பர்ஸ்பெக்டிவில் எதனால் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்கறதுனால யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெட் இல்லாமல், அதாவது வந்து கடன் இல்லாமல் வந்து அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம், ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், டிவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், இப்போ இன்கேஸ் வந்து சம்டைம்ஸ் கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் டிவிடன்ஸை அவங்க வந்து லைக் ஃபியூ இயர்ஸ் கழித்து கொடுக்கலாம். எப்போ அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ அப்போ கூட அவங்க கொடுத்துக்கலாம், ப்ராஃபிட் எப்போ பண்ணுறாங்களோ. ஸோ லாஸ் பண்ணுற அப்போ வந்து அவங்க கொடுக்க தேவையில்லை. பட் அவங்க வந்து கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும். அவங்க இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் பண்ணுறாங்க, லாஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அப்பாற்பட்டு அவங்க கொடுத்தாகணும். பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை, லேட்டரான பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் போது கொடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வந்து பைபேக் அண்ட் ரீடெயின் ஓனர்ஷிப். பைபேக் அண்ட் ரீடெயின் ஓனர்ஷிப்னா, லேட்டரான் வந்து அந்த கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஆர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து அவங்க வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க வந்து ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஸோ ப்ரமோட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க கம்பெனிஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து மெயினாக வந்து ஓனர்ஷிப். ஸோ ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி இதான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ். அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்து ஃபிக்ஸட் டிவிடன்ஸ் வந்து கிடையாது. இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபிக்ஸட் டிவிடன்ஸ் இருக்குது, பட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபிக்ஸட் டிவிடன்ஸ் கிடையாது. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கம்பெனி தான் வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறும், நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் மெயின் திங் ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்டு இது எதனால் வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் வித்தவுட் டெப்ட்டு. அகெயின் என்னென்னா, வந்து கடன் வந்து வாங்காமல் நம்ம ஷேர்ஸ் கொடுத்துக்கலாம், திருப்பி கேபிட்டலில் ரிட்டர்ன் பண்ணணும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு அவசியம் கிடையாது. அண்ட் வந்து டிவிடன்ஸ் வந்து கட்டாயமாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ ப்ராஃபிட் பண்ணாங்களோ டிவிடன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா டிவிடன்ஸ் கொடுக்காமே கூட விட்டுடலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ரப்சி ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லோன் வாங்கினா, ஒரு கம்பெனி வந்து லோன் வாங்கினா அது நிறைய டெட்டில் போச்சுன்னா கண்டிப்பாக பேங்க்ரப்ட் ஆகும். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, ஹியூஜ் டெப்ட்ன்றதுனால வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வோடாஃபோன் ஐடியா இப்போ வந்து இன்னும் பேங்க்ரப்ட் ஆகலை, பட் வந்து அவங்களோட ஹியூஜ் டெப்ட்ன்றதுனால ஒரு பெரிய இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஷேர் ப்ரைஸ் வந்து நியர்லி 3 ரூபீஸ் 4 ரூபீஸ் இருக்கும் போயிட்டு இப்போது 9 ரூபீஸில் இருக்குது. ஸோ வந்து இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நினைப்பாங்க இப்போ பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிவிடன்ஸ் வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட். ஒரு 14%னா அது கண்டிப்பாக அந்த 14% கொடுத்தாகணும். பட் ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ப்ராஃபிட் பண்ணால் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொடுக்காம கூட இருக்கலாம், அது ஒன்று. அண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ரைட்டு. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ரைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து டிவிடன் கொடுப்பாங்க. ஸோ தே ஹாவ் த ரைட் டு கெட் தி டிவிடன்ஸ் ஃப்ரம் தி கம்பெனி. பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடன்ஸ் பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் வந்து அதோட கை ஓங்கியிருக்கு. அப்புறம் வைண்டிங் அப் இருக்குது கம்பெனி, அதாவது வந்து லைக் ஒரு பேங்க்ரப்சினால வந்து வைண்ட் அப் கூட பண்ணலாம் ஒரு கம்பெனியை. அந்த டைமில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்.
இதுலயும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு தான் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு, அதாவது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ட்ரேடிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண முடியாது ஸ்டாக் மார்க்கெட்ல, பட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். அப்புறம் ஷேர் ப்ரைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸை வந்து நம்பி இல்லவே இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அது ஏறலாம் இறங்கலாம் எதுவுமே இம்பாக்ட் ஆகாது. பட் ஷேர் ப்ரைஸ் ஏறது இறங்குறத பற்றி ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இம்பாக்ட் ஆகும். அண்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், ஸோ இதுதான் மெயினான விஷயம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் ரிஸ்கி, ஏன்னா வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கம்பெனிஸ். பட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா வந்து அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், சேல்ஸு, ப்ராஃபிட்டு இதெல்லாம் பொறுத்து தான் வந்து ஏறது இறங்குறதுலாம் இருக்கும். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் லெஸ் ரிஸ்கி அண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் ஹை ரிஸ்க் பட் ஹை ரிவார்டும் இருக்குது. ஏன்னா வந்து மேபி சம்டைம்ஸ் வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து லைக் 300-400, பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 5000% ஏறுச்சு, நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ ஹை ரிவார்டும் இருக்குது, அதுவும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அண்டு ஓட்டிங் ரைட்ஸ், ஓட்டிங் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. அவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம் ஓட் பண்ணி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல், ஸோ ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து கோ-ஓனர்ஸ் தான், அண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து கோ-ஓனர்ஸ் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா ரெண்டுத்துக்கும் தே ஹாவ் த கண்ட்ரோல், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கண்ட்ரோல் இருக்குது, ஏன்னா வந்து அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் இருக்குதுனால தே ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் த மேனேஜ்மெண்ட். பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கண்ட்ரோல் கிடையாது. ஸோ ஓனர்ஷிப் ரெண்டு பேருமே வந்து கோ-ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனின்னு தான் சொல்லணும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், யார் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்குவாங்க? சில வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் வாங்குவாங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs மினிமம் வந்து இருந்தால் தான் வந்து பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணும்போது வந்து வாங்க முடியும். ஸோ அந்த ரீசன்னால் வந்து வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க தான் வந்து வாங்குவாங்க. பட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளே வேணால் 100 rupees இருந்தால் கூட போய்ட்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா FIIs ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், DAs டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க யார் வேணால் வாங்கலாம். ஸோ எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்தவரைக்கும். அண்ட் வந்து எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் இதுதான் மெயின். ஸோ எக்ஸிட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் எப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம், இந்த டவுட் வந்து நிறைய பேர் இருக்கும். ஏன்னா வந்து இதை நம்ம ஷேர் ட்ரேட் ஆகாது, எப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆக முடியும் அந்த ஷேர்ஸ்லேருந்து, எப்போ வந்து நம்ம லிக்விடேட் பண்ண முடியும் நம்ம ஷேர்ஸை அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்கலாம். அது எப்படின்னா, ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம விற்றுக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து சில டைம்ஸ் வந்து கம்பெனிஸே பைபேக் பண்ணிப்பாங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை. ஸோ அப்போ வந்து நம்ம லிக்விடேட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த ஷேர்ஸை கொடுத்து. அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணி நம்ம வந்து லிக்விடேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸோட டெஃபினிஷன் அண்ட் வந்து டிஃப்ரென்சஸை பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை பற்றி கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.